என் அன்பு சகோதரரே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை குணமாக்க விரும்புகிறார். அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இந்த நேரத்திலும் அவருடைய சுகமளிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்தாமே, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. உன் தகப்பனாகிய தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். இந்த நகரத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு ஆதரவாயிருப்பேன். அன்புள்ள ஆண்டவனே, எங்கள் பரம தகப்பனே, மது காலில் விழுந்து மது மகனுக்காக மது மகளுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நோய்களை எல்லாம், இந்த பலவீனங்களை எல்லாம், இந்த கவலைகளை எல்லாம், இந்த வலிகளை எல்லாம், இந்த புண்களை எல்லாம், இந்த தவிப்பை எல்லாம் சிலுவையில் உமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சுமந்தவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். மது மகனை நினைத்தரலும், மது மகளை நினைத்தரலும். இந்த நேரத்திலே மது அணிபாய்ந்த கரங்களை மது மகன் மீது, மது மகள் மீது வைய சுவாமி. இப்பொழுது மது உயிர்த்தெழுதலின் வல்லமை, உமது ஆவியானோருடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நோய், இந்த நோயின் வல்லமை இப்பொழுது பலன் அற்று போவதாக. இந்த நோயின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இந்த பலவீனத்தின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இந்த பலவீனம் மறையட்டும், இந்த நோய் மறையட்டும், இந்த சுகவீனம் மறையட்டும். இப்பொழுது கிறிஸ்துவின் ஆரோக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவள் சரீர உறுப்புகளுக்குள் இறங்குவதாக. எல்லா வலியும் நிற்கட்டும், ஜுரமும் நிற்கட்டும், குறைந்த ரீடிங்ஸ் எல்லாம்
உயர்ந்து நார்மல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் மது மகனை மது மகளை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. மது ஜீவன் இறங்கட்டும் இயேசுப்பா. உயிர் வரட்டும், பலன் வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், சுகம் வரட்டும், சமாதானம் வரட்டும் இயேசுப்பா. அந்தகார சக்திகளின் வல்லமைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். பிசாசு, நீ எந்த பிசாசாக இருந்தாலும் சரி, எதனால் இந்த சரீரத்தை நீ தொட்டிருந்தாலும் சரி, உன்னை இயேசு சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார், உன் வல்லமையை அழித்திருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தில் நீ இவர்களை விட்டு வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவின் ஜீவனை இறங்கட்டும் அப்பா. அது மன மகிழ்ச்சி இறங்கட்டும். மது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறதே, அந்த ஆரோக்கியம் இறங்கட்டும் அப்பா. இந்த வினாடி நன்றாக தூங்கட்டும், சுகமாயிருக்கட்டும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும் அப்பா. உள்ளமுடைந்த நிலையில் உள்ளத்திலே காயத்தோடு தவிக்கும் அது மகனை, தவிக்கும் அது மகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. அந்த காயங்களை யாரும் மாற்ற முடியாது, நீர் ஒருவர் தான் செய்ய முடியும். இழப்பின் நிமித்தம், பொல்லாத ஜனங்களுடைய வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவனே தவிக்கும் அது மகனை மகளை நினைத்தருளும் அப்பா. அவர்களை ஆறுதல் படுத்தும். ஒரு நல்ல எதிர்காலத்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவரே அவர்கள் இருதயத்திலே பேசும் சுவாமி. நீர் தகப்பன் கூட இருந்து அவர்களை விடுவித்து உயர்த்துவேன் என்று சொல்லும் இயேசுப்பா, சொல்லும். அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும், ஆறுதல் அடையட்டும் அப்பா. மது அன்பினால் நிரம்பி சுவாமி, மது சித்தத்தை நிறைவேற்ற பலன் அடையட்டும் இயேசுப்பா. மது கிருபை இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி. சகலத்தையும் நீர் சம்பூர்ணமாய் அவர்களுக்கு திரும்பி கொடுப்பதற்காக நன்றி. அவர்களுக்கு ஆயுசை கூட்டித்தார். இனி வரும் நாட்கள் ஆனந்த நாட்களாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு பெற்றுக்கொள்ளும் நாட்களாக இருக்கட்டும். இந்த குடும்பத்தில் இனி குறைவே வரக்கூடாது. சமாதானமும் சந்தோஷமும் ஒருமனமும் ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். ஒரு பணக்குறைவும் இராதபடி அத்தனைக்கும் ஒரு வழியை திறந்து அவர்களை வாழ வையும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி ஆண்டவனே நீர் விடுவிக்கிறீர் என்று நம்பி மக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்தலும் சுவாமி, ஆமேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எல்லாம் நன்றாயிருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல செய்தியை நான் கேட்கும்படியாக காத்திருப்பேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணும் உங்கள் அன்பு சகோதரன் பால் தினகரன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.